நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாப் அக்கென்சி வந்து அறிவிச்சிருக்கிறேன் ஸோ இங்கே வந்து பார்த்திங்கனா என்ன போஸ்டிங் வந்து கேட்டுக்கலாம் என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை எவ்வளோ சாலரி அப்படிங்கிற அந்த ஃபுல் டீட்டெயில் வந்து பார்ப்போம் சமூக நலத்துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் மகிழா சக்தி கேந்திரா என்ற திட்டத்தின் கீழ் மகளிர் நல அலுவலர் வந்து ஒரு பணியிடமும் மற்றும் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் இரண்டு பணியிடங்கள் வந்து அறிவிச்சிருக்கிறாங்க சோ இந்த ஜாப்பு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து முற்றிலும் தற்காலிக பணி தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்கிறாங்க ஸோ தொகுப்புதி அடிப்படையில் உங்களுக்கு வந்து சேலரி வந்து தருவாங்க ஸோ இந்த ஜாப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பெண்கள் மட்டும் தான் அப்ளை வந்து பண்ண முடியும் ஸோ இந்த ஜாப்புக்கு நீங்கள் வந்து எப்படி அப்ளை பண்ணணும் இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மெட்டு வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மட்டை ஃபில் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி அவங்க கையில் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் நீங்க வந்து சென்ட் பண்ணணும் ஸோ உங்களுடைய அப்ளிகேஷன் அப்ளிகேஷனோட சேர்த்து உடைய படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் ஜெராஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வந்து சேர்த்து வச்சு அனுப்பிச்சிருங்க ஸோ உடைய அப்ளிகேஷன் அனுப்ப வேண்டிய முகவரி வந்து பார்த்திங்கன்னா மாவட்ட சமூக நல அலுவலர் மாவட்ட சமூக நல அலுவலகம் நீலா தெற்கு வீதி நகராட்சி பெண்கள் மேல்நிலைப்பள்ளி நாகப்பட்டினம் ஆறு ஒன்று ஒன்று ஜீரோ ஜீரோ ஒன்று இந்த முகவரிக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொம்பது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்குள்ளே அவங்களுடைய கையில் கிடைக்கிற மாதிரி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணிடுங்க ஸோ உடைய அப்ளிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பதிவஞ்சல் மூலமாக மட்டும் தான் நீங்கள் வந்து உடைய அப்ளிகேஷன் வந்து சென்ட் பண்ணணும் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து என்ன போஸ்டிங் வந்து கேட்டுக்காங்க என்ன எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் தேவை எவ்வளோ சாலரி அப்படிங்கிற இந்த டீட்டெயில் வந்து பார்ப்போம் மகளிர் நல அலுவலர் உமன் வெல்ஃபேர் ஆஃபீஸர் வந்து ஒரு வேகன்சி வந்து கேட்டிருக்காங்க இந்த ஜாப்புக்குன்னா சேலரி வந்து பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்புக்குன்னா எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீ வந்து முதுநிலை நேயம் மற்றும் சமூக அறிவியல் அல்லது முதுநிலை சமூக பணி ஆகிய படிப்புகள் வந்து பார்த்தீங்கன்னா முதுநிலை பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க மகளிருக்கான திட்ட பணிகள் நிகழ்ச்சிகளில் சரியாக கையாள தெரிய வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க உள்ளூர் மொழியில் பொதுமக்களை தொடர்பு கொள்ளும் விதம் மற்றும் மாவட்ட அளவிலான அலுவலர்களை தொடர்பு கொள்ளும் திறன் அமைந்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சமூக அமைப்புகளில் பணிபுரிந்ததற்கான முன் அனுபவம் வந்து உங்களுக்கு வந்து வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்டிஃபிகேட் நீங்க வந்து வச்சிருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க கணினியில் அறிக்கைகள் கணித மேலாண்மை தகவல் அமைப்புகள் ஆகிய பணிகளில் வந்து தெரிந்தெடுத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்தவரை பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்தொம்பது அணிக்கு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு மட்டும் முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க தன் அடுத்த போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து மாவட்ட ஒருங்கிணைப்பாளர்கள் வந்து ரெண்டு வேகன்சி வந்து கேட்டுக்காங்க டிஸ்ட்ரிக்ட் கோஆடினேட்டரில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வேகன்சி வந்து கேட்டுக்காங்க இந்த ஜாப்புக்குன்னு சேலரி வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டுவெண்ட்டி தௌசண்ட் பர் மந்த் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஜாப்புக்குன்னு எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனை பொறுத்தவரை நீங்கள் வந்து இளநிலை மனித நேயம் மற்றும் சமூக அறிவியல் அல்லது இளநிலை சமூக பணி ஆகிய படிப்புகளை வந்து பார்த்தீங்கன்னா இளநிலை பட்டம் பெற்றிருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க மாவட்டத்தில் உள்ள பெண்களுக்கு பிரச்சனைகள் குறித்து அறிந்து வைத்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருக்காங்க கணினியில் அனைத்து பணிகளும் தெரிந்திருத்தல் வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க வயது வரம்பு பொறுத்தவரை பத்து பத்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அன்னைக்கு அதிகபட்ச ஏஜ் லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இந்த நாகம்ப நாகப்பட்டினம் மாவட்டத்தில் வசிப்பவர்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க இந்த ஜாபுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க ரொம்ப சிம்பிளான ஃபார்மட் தான்

ஸோ நீங்கள் வந்து வேறு எதுவும் படிச்சிருந்தாலும் அல்லது வேறு துறையில் உங்களுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து அந்த டீட்டெயில் நீங்கள் வந்து எழுதலாம் கீழே உங்களுடைய கையெழுத்து போட்டுங்க ஸோ இந்த அப்ளிகேஷனோட சேர்த்து படிப்பு சம்பந்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸில் ஜெரஸ் காப்பி எல்லாமே சேர்த்து வச்சு இவங்க சொல்லக்கூடிய அட்ரஸுக்கு இருபது பதினொன்று ரெண்டாயிரத்தி பத்தொன்பது மாலை ஐந்து நாற்பத்தஞ்சுக்கு முன்னாடி உங்களுடைய அப்ளிகேஷன் வந்து அவங்களுடைய கையில் கிடைக்கிற மாதிரி நீங்கள் வந்து பண்ணிடுங்க ஸோ இந்த நோட்டிஃபிகேஷனோட லிங்க் இந்த அப்ளிகேஷனோட லிங்க் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி பார்த்துங்க ஸோ இந்த வீடியோ வந்து அவ்வளோதான் பஸ்ஸு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்